திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த தண்ணீர் பந்தலில் வசித்தவர் 37 வயதான கோபால். கொடைக்கானலைச் சேர்ந்த அவர் தனது மனைவி சுசிலா மற்றும் 2 குழந்தைகளுடன் தண்ணீர் பந்தலில் குடியிருந்து வந்துள்ளார். சின்னக்கரையில் உள்ள தனியார் வணிக நிறுவனத்தில் பணிபுரிந்த அவர் கடந்த 4 தேதி வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் சிலர் கோபாலை சரமாரியாக குத்தி கொன்றுவிட்டு தப்பி உள்ளனர். உடலில் 13 இடங்களில் கத்தி குத்து காயம்பட்ட கோபால் அதே இடத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது கோபாலின் மனைவி சுசீலா தமது ஆண் நண்பருடன் சேர்ந்து கொலையை நிகழ்த்தியிருப்பது தெரிய வந்தது. சுசீலாவும் மாரிசும் ஏற்கனவே வணிக நிறுவனம் ஒன்றில் ஒன்றாக வேலை பார்த்தபோது இருவரிடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. 3 நட்பு நீடித்த நிலையில் மாரிசை திருமணம் செய்ய சுசீலா விரும்பியிருக்கிறார். அதற்காக மாரிசை வற்புறுத்திய போது, முதல் கணவர் உயிருடன் இருக்கும் நிலையில் எப்படி உன்னை திருமணம் செய்ய முடியும் என மாரிஸ் கேட்டிருக்கிறார். இதையடுத்து கோபாலை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி திருச்சியில் இருந்து கூலிப்படையை வரவழைத்து கோபாலை கொலை செய்திருக்கின்றனர். அது தொடர்பாக மாரிஸ் கூலிப்படையைச் சேர்ந்த விஜய், மணிகண்டன், உலகேஸ்வரன், மதன்குமார், வினோத் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். கணவர் கொல்லப்பட்ட தகவல் கிடைத்தவுடனேயே சுசீலா தலைமறைவாகிவிட்டார். அவர் கொடைக்கானலில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் கொடைக்கானலில் முகாமிட்டிருக்கின்றனர். ஆண் நண்பரை மணக்க தடையாக இருந்த கணவரை மனைவியே கூலிப்படையை ஏவி கொன்ற சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.